அப்புறம் இன்ஜினியரிங் படித்த எல்லாருமே அதிகமாக வந்து படிச்சுட்டு இருக்க ஒரு படிப்பாக தான் இருக்குது. அதில் வந்து இப்போ நம்ம ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் இது ரெண்டு பார்ப்போம், இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆட்டோகேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கெங்க யூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா, ஆட்டோகேட் வந்து ஒன்லி ஆர்கிடெக்சரல் பர்பஸ், இது வந்து ஆர்கிடெக்சர் பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒன்லி எலக்ட்ரிக்கல் பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் ஆடிட்டிங் இஸ் நாட் பாசிபிள். ஏதாவது வந்து இந்த ஆட்டோகேட்ல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஆடிட்டிங் வந்து பாசிபிளாக இருக்காது. அதே ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கலில் வந்து இது கண்டிப்பாக பாசிபிளாக இருக்கும். அடுத்த பாயிண்ட் வந்து எலக்ட்ரிக்கல் கமெண்ட்ஸ் நாட் அவைலபிள். அதேமாதிரி இந்த நார்மல் ஆட்டோகேட்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காது, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இதே இந்த எலக்ட்ரிக்கல் ஆட்டோகேட்டில் வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்கப்படுற பாயிண்ட் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆர் நாட் அவைலபிள். ஆனால் அதேமாதிரி ஆட்டோகேட்டில் நார்மல் ஆட்டோகேட்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் காம்பனன்ஸ் எதுவுமே வந்து இருக்காது, உங்களால் ஆட் பண்ண முடியாது. இது ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கலில் வந்து அதுக்கான காம்பனன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும், நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிக்கல் கேடு இது வந்து ஏன் எதுக்காக இப்போ நம்ம படிக்கிறோம், ஏன் இப்போ அப்படின்றது வந்து எல்லாருக்கும் இருக்கும். பட் இது வந்து நிறைய இப்போ வந்து டிப்ளமோ படிக்கிறவங்களும் சரி, இன்ஜினியரிங் படிக்கிறவங்களும் சரி, எல்லாருமே வந்து காமனாக அவங்களோட ஸ்டடிஸ் ஒரு டிப்ளமோ இருந்தால் ஒரு 3 இயர்ஸ் படிப்பாங்க, இன்ஜினியரிங்காக இருந்தால் ஒரு 4 இயர்ஸ். இதை முடிச்சு அவங்க வெளியே வரும்போது கண்டிப்பாக நிறைய பேர் ஜாப் சர்ச் பண்ணுவாங்க. இதுக்கு ரிலேட்டடான ஜாப் வந்து அவங்களுக்கு கிடைக்குமான்னு பார்க்கும்போது வந்து நிறைய பேர் கிடைக்கலாம், முக்கால்வாசி பேர் கிடைக்கலன்றது தான் என்னோட கருத்து. ஏன்னா நானும் ஒரு இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட் தான். ஸோ எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, சரி நம்ம ஏதாச்சும் ஒன்று படிக்கணும், ஏன்னா இப்படி இருந்தால் என்ன, ஏன் நம்ம 4 வருஷம் படிப்பு படிச்சுட்டு ஏன் இதே மாதிரி தேடிட்டு இருக்கோம், நமக்கே இந்த கரெக்டான ஜாப் கிடைக்கல அப்படின்னு திங்க் பண்ணி பார்த்தப்போ, சரி நம்ம ஒரு அடிஷ்னலாக ஒரு கோர்ஸ் பண்ணுவோமே, பண்ணுறதால என்ன யூஸ்ன்றதை விட பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்ச் பண்ணுவோம், நமக்கான லைன் கண்டிப்பாக கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த கோர்ஸை படித்தேன். ஸோ இது எனக்கு மட்டும் தெரியாமல் இருக்க எல்லாருக்குமே வந்து தெரியணும், அதை கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்ட்ல அப்படின்றதால நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து சொல்கிறேன். இங்கே இருக்கலையா, இதுதான் எலக்ட்ரிக்கல் ஆட்டோகேட். இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிள் தான் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மானிட்டர் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்டார்ட் ட்ராயிங் இதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் ட்ராயிங் கிளிக் பண்ண உடனே அடுத்தது வந்து இங்கே வந்து சைடில் ஒரு வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர்னு சொல்லுவாங்க, இது வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ராப் இப்போ என்ன வேணாலும் நம்ம ட்ராப் பண்ணலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, இங்கே அதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு பேஜை க்ரியேட் பண்ணுறோம். ஒன்று ஒரு நேம் கொடுத்து இங்கே ஒரு நியூ ப்ராஜெக்ட் இல்லையா, இங்கே ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஒரு க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட் கீழே ஒரு இது கேட்போம், நேம் கேட்போம். அங்கே வந்து நீங்கள் சம் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 147 ஒரு சம் நம்பர் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஓகே கிளிக் பண்ணக்கூடாது, ஓகே ப்ராப்பர்ட்டிஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்க. ஓகே ப்ராப்பர்ஸ் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல, இது ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கிறது அப்படியே வச்சுக்கிட்டீங்க. ஸோ நமக்கு இதில் எந்த ஒரு சர்ச் தேவையில்லை. காம்பனன்ஸ் இதில் வந்து சீக்வன்ஷியல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. வயர் நம்பர்ஸ் இதுலேயும் வந்து சீக்வன்ஷியல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கிராஸ் ரெஃபரன்ஸ் இதுவும் வந்து டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுருங்க, நம்ம எதுவும் செலக்ட் பண்ண தேவையில்ல. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸ் இதுவும் வந்து டிஃபால்ட்டாக நம்ம எந்த ஒரு சர்ச்சஸ் பண்ண தேவையில்லை. அதோட வந்து இப்போ ட்ராயிங் ஃபார்மேட் இதில் வந்து மல்டி வயர் ஸ்பேசிங் இதில் மட்டும் நமக்கு வந்து இந்த இடத்துல மாற்றணும், 0.75 இதான் வந்து ஸ்டாண்டர்டாக இப்போ நம்ம வந்து ஆக்டிவிட்டி கேட்ல யூஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாம் நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து தான் வந்து மறுபடியும் நம்ம இதோட முடியல. இப்போ வந்து இதில் வந்து அடுத்தது வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த 147 நியூ ட்ராயிங் கிரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணது நியூ ப்ராஜெக்ட், இதில் வந்து நியூ ட்ராயிங் இது கிரியேட்டாக அடுத்தது ஒன்று போனோம். ஸோ மறுபடியும் இங்கேயும் வந்து நேமில் வந்து நீங்கள் சம்மத நேம் கொடுத்துருவோம். ஸோ சேம் நேம் கொடுத்தாலும் சரி, நான் அதே வந்து 147 உங்களுக்கு கிரியேட்டாக கொடுக்குறேன். இதில் வந்து கண்டிப்பாக ஓகே மட்டும் தான் கிளிக் பண்ண, ஓகே ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ண வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 147 கொடுத்த அந்த ட்ராயிங் நியூ ட்ராயிங் கிரியேட் ஆகிட்டு மேலே உங்களுக்கு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நியூ ட்ராயிங் அதுக்கான இது கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து என்ன ஸ்டேஜ்ன்றது பார்ப்போம். அதுக்கடுத்தது அதாவது டீன்னு சொல்கிற இந்த டைமென்ஷன் ஸ்டைல் சொல்லுவாங்க, அதாவது டிஎஸ் ஷார்ட்கட்டில் டிஎஸ்னு கிளிக் பண்ணி எடுத்து போட்டிங்கன்னா இதுக்கான இது வரும் செட்டிங்ஸ். இதில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம் டிஎஸ் ஸ்னாப் பண்ணுறீங்க.
இதில் வந்து டிக்கில் இருந்தால் அன்டிக் பண்ணுறேங்க. இங்கே வந்து இந்த கிரிட் எக்ஸ் ஸ்பேசிங் கிரிட் ஒய் ஸ்பேசிங் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மறந்தாதீங்க. இந்த இடத்துல வந்து டென்னு கொடுக்கணும், இதுதான் ஸ்டாண்டர்டு. கீழே மேஜர் லைன் எப்படி இதெல்லாம் அப்படியே ஆல்ரெடி இருக்கிறது இருக்கும். அடுத்தது போலோ ட்ராக்கிங். போலோ ட்ராக்கிங்கில் வந்து சேம் இதெல்லாம் இந்த டிக்கு இந்த நைன்டி இதெல்லாம் சேம் அப்படியே இருக்கு, ஏன்னா இதுதான் டிக் சொல்லிட்டு இதை நம்ம எதுவும் மாற்ற தேவை. அந்த ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம இதில் வந்து நமக்கு எல்லாமே தேவைப்படும். இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் ட்ரா பண்ணுறது. த்ரீ டி ட்ராயிங் நம்ம வரையும் போது இது தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இப்போ நமக்கு தேவையில்லை. டைனமிக் இன்புட் இது ரெண்டுமே வந்து எனபிள் வந்து டிக்காக இருக்கணும். குயிக் ப்ராப்டிஸ் இதில் எதுவும் நமக்கு தேவையில்லை, டிஃபால்ட் அப்படியே இருக்கிறது. செலெக்ஷன் சைக்கிளிங் இதுவும் எதுவும் தேவையில்லை, ஸோ அப்படியே இருக்கும். ஸோ நம்ம ஃபைனலாக எல்லாத்தையும் பார்ப்போம், அவ்வளோதான். இதோட வந்து ஓகே கொடுத்துருவேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ். இங்கே வந்து மேலே ட்ராயிங் இது இருக்கும், ட்ராயிங் யூட்டிலிட்டிஸ் வந்து யூனிட்ஸ் இருப்பாங்க. இதில் போயிட்டு டெசிமல், இந்த டெசிமல்ன்றது அப்படியே டெசிமல் வச்சுக்கோங்க, ஏன்னா அவங்க ட்ரா பண்ணுறது பொறுத்து ஆர்கிடெக்சரோ இன்ஜினியரிங் ட்ராயிங் வரைக்கும் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து பேசிக்காக யூஸ் பண்ணுற டெசிமல் தான் டெசிமல் வச்சுக்கோம். இதில் நமக்கு வந்து பாயிண்ட் வந்து கரெக்டாக தெரியறதுக்காக நம்ம ஜீரோ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இதை மட்டும் வச்சுருவோம். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக இது டெசிமல் டிகிரி. இதையும் வந்து நம்ம எது மாதிரி இது பண்ணுறோமோ டைப் வந்து எந்த மாதிரி டைப் யூஸ் பண்ணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு இப்போ தேவைப்படுறது ஸ்டாண்டர்டாக டெசிமல் டிகிரி இதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே யூனிவர்ஸ்டி ஸ்கேல் இன்சர்ட் கான்டெக்ட் இதில் வந்து நம்ம இன்ச்சஸ்ஸும் இருக்குது. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் எல்லோரும் வந்து மில்லிமீட்டரில் ட்ரா பண்ணுவாங்க, சென்டிமீட்டர் அவங்கவுங்க ட்ராயிங் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நம்ம வந்து இப்போ இன்ச்சஸில் இதையே நம்ம பேஸ் பண்ணி இப்போ நம்ம காலத்தில் வந்து இன்ச்சஸ் பேஸ் பண்ணி பார்ப்போம். அடுத்தது இது ஒரு செட்டிங்ஸ், டேம் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. அதை இதில் போயிட்டு இதில் மாடிஃபைட் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் மாடிஃபைட்டில் போயிட்டு இதில் மேலே எந்த ஆப்ஷனும் நமக்கு யூஸ் ஆகாது. ப்ரைமரி யூனிட்ஸ் இருக்குல்ல, இதை மட்டும் இதில் வந்து டெசிமல் அப்படியே எடுத்துக்கோங்க. டெசிமல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். டெசிமலில் நமக்கு வந்து இந்த இடத்துல நம்ம என்ன வச்சுக்கோங்க, ரெண்டு பாயிண்ட் மட்டும் தான் இந்த பாயிண்ட் எடுத்துக்கணும், ஜீரோ பாயிண்ட் அப்படி ஜீரோ இதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதோட பீரியட் இது வந்து பீரியட்லேயும் இருக்கும், நமக்கு எப்படி வேணுமோ அது மாற்றிக்கோங்க. பீரியட்ல நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட ஸ்டேட்டை கேட்கும், இங்கே ட்ரைலிங்கிறதை கிளிக் பண்ணுங்கள், இங்கே ட்ரைலிங் கிளிக் பண்ணுங்கள், அவ்வளோதான். வேறு எதுவும் நீங்கள் கிளிக்னா இதோட ஓகே கொடுத்தா போதும். இதை வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டு வந்து செட் கரண்ட் க்ளோஸ். இப்போ ஓகே, நம்ம எல்லா விதமான செட்டிங்கும் முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். இன்றைக்கி நம்ம வந்து 2D கமெண்ட்ஸ் பார்க்கலாம், ஒரு 10 கமெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். டைம் இருந்தால் இன்னும் இருக்கிற கமெண்ட்ஸ் பார்க்கலாம், இல்லை இன்றைக்கி வந்து ஒரு 10 கமெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கமெண்ட் பார்த்தீங்கன்னா லைன். இந்த லைனை எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். மேலேயே உங்களுக்கு வந்து ஐக்கான் இருக்குது, இதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த லைனை ட்ரா பண்ணலாம். இந்த டெலிட் பண்ண மறுபடியும் அதையே கிளிக் பண்ணி நீங்கள் டெலிட் கொடுத்தீங்கன்னா அந்த நீங்கள் வர ட்ரா பண்ண அந்த லைன் டெலிட் ஆகிடும். இல்லை நீங்கள் கஸ்டர் அப்படி கிளிக் பண்ணிட்டு ஓவரால் நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்தாலும் டெலிட். இந்த லைனை வந்து நீங்கள் கமெண்ட் மூலியமாக யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். கமெண்டுக்கு வந்து லைனோட ஷார்ட் பார்த்தீங்கன்னா எல்ல எல்ல கொடுத்து நின்று கொடுத்தீங்கன்னா போதும், இந்த லைன் க்ரியேட் ஆகிடும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இந்த லைனை ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்து ரெக்டாங்குலர் ஆர்இசி ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஆர்இசி உங்களுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்டாங்குலர். நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கர்சர் யூஸ் பண்ணி அந்த சைஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த சைஸ் போதும். மறுபடியும் இப்போ நான் வேறு ஏதாவது இப்போ எனக்கு வேறு ஒரு சைஸ் வேணும் அப்படின்னும் போது ரெக்டாங்குலர் கொடுக்குறீங்க, கிளிக் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் பெருசாக கிரியேட் பண்ணுறீங்க. ஓகே, ரெக்டாங்குலர் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்த்தோம். அடுத்து பாலிகன், அதுக்கான ஷார்ட்கட் பிஓஎல். இந்த
பாலிகன் வந்து இதில் வந்து எத்தனை சைடு வேணுமோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணுறது. இப்போ வந்து நாலு இருக்குது, நான் இப்போ வந்து ஒரு மூணு கொடுக்குறேன், ஒரு அஞ்சு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் அதே மாதிரி இன்னொன்று வந்து ஆப்போசிட் கிரியேட் ஆகும். எஸ் கொடுத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி அதுக்கு ஆப்போசிட்ல ஒன்று கிரியேட் ஆகும். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்து இப்போ பார்க்கலாம். ஓகே, மிரர் அடுத்து நம்ம பார்க்க போற கமெண்ட் வந்து ட்ரிம். ஓகே, இப்போ இந்த ட்ரிம் நான் இப்போ இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி டிஆர்னு ஷார்ட்கட், ட்ரிம்முக்கான ஷார்ட்கட் டிஆர். இப்போ நான் இது ரெண்டு சாட்டிஸாக இருக்கேன். இந்த லைனை பேஸ் பண்ணி இருக்கிறத மட்டும் நான் எடுக்கிறேன், பேலன்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறேன். அதுக்காக வந்து ட்ரிம் கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ட்ரிம் கமெண்ட் இப்போ வந்து நான் லைன் யூஸ் பண்ணி உங்களுக்கு அடுத்தது நான் எப்படி வர வைக்கிறதுன்னு காட்டுறேன். அதே மாதிரி ஷார்ட்கட்ல இப்போ வந்து லைன் கிரியேட் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைன் நான் எப்படி வரையறேன்னு பாருங்க. ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி நான் சிம்பிளாக ட்ரா பண்றேன். ஸோ அதை எப்படி பண்ணிட்டு அதை ட்ரிம் கமெண்ட் நான் எப்படி யூஸ் பண்ண கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துக்கு வந்து நம்ம ட்ரிம் கமெண்ட் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்போ கிளியராக கட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்காக யூஸ் பண்றது அந்த கமெண்ட். அடுத்து நம்ம பார்க்கும்போது ஹேட்ச். ஹேட்ச்னா அந்த அளவுக்கு எதுவும் பெருசு இல்லை. ஒரு நம்ம வந்து ஏதாவது ஒரு டிராயிங் வரையிறோம்னா உள்ளே வந்து அதை ஷேப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது அந்த ஹேட்ச் கமெண்ட். ஹேட்ச்க்கு வந்து ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஹெச், ஹெச்னு போட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா போடும். என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு மேலே வந்து என்ன மாதிரி அந்த ஹேட்ச் நீங்கள் பண்ண போறீங்கன்றது சொல்லி அவங்க இதில் வந்து நான் வந்து இதை சூஸ் பண்ணுறது வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நான் போடுறேன், கிளிக் கொடுத்தா ஓகே அவ்வளோதான் ஹேட்ச் ஆயிடுச்சு. அதே மாதிரி கீழே நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஹேட்ச் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அடுத்தது நம்ம பார்க்க போகிற கமெண்ட் பார்த்தீங்கன்னா காப்பி. காப்பிக்கான ஷார்ட்கட் வந்து சிஓ. சிஓ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா போகும். இப்போ நான் இங்கே இருக்க இந்த கமெண்ட்டு இந்த பாலிகனை வந்து நான் வந்து காப்பி பண்ணுறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் இந்த இடத்துல பேஸ் பண்ணுறேன். வேணும்னா அடுத்தது எத்தனை வேணுமோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி காப்பி போட்டு காப்பி எடுத்து பேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, காப்பி கமெண்ட் பண்ணுறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்க். ஆர்க் இந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா மேலே வந்து மேலே அந்த டிஸ்பிளேல பிஎன்ஐ கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து ஆர்க் அப்படியே டைப் பண்ணிக்கலாம். ஏன் கொடுத்தீங்கன்னா இப்போதான் ஆர்க். ஓகே, அதை பேஸ் பண்ணி